அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சிம்பிளி லேர்ன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியாகவும் ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம், பால் வாழைக்காய். இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பால் கொடுக்குற தாய்மார்கள் இது செஞ்சிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா பால் சுரக்கும். சரி வாங்க, எப்படி செய்யலான்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள், ஒரு வாழைக்காவை மேலே இருக்கிற தோலை நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க இருந்தாங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க பெருசாக சாப்பிடுவாங்களா சின்னதாக சாப்பிடுவாங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டில் வந்து மெம்பர்ஸ் அதிகமாக இருந்தாங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டு வாழைக்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்லாம், இல்லைனா குழந்தைங்க இருந்துச்சுன்னா ரெண்டு இல்லாத மூணு பேர் அளவுக்கு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு தான் நான் செய்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாததுனால நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் பெரிய சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் சின்ன வெங்காயத்தை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு நாலஞ்சு ஒரு பத்து கூட எடுத்து அழகாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ உங்களுக்கு பூண்டு நல்லா பிடிக்கும்னா நீங்கள் நிறையா கூட சேர்த்துக்கலாம். இதனால் ஃபீட் பண்ணுற தாய்மார்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இதை கொடுக்கறதுனால நிறையா பூண்டு போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, பால் நல்லா சுரக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா எண்ணெய், குக்கிங் ஆயில் ஒரு நாலஞ்சு ஸ்பூன், ஒரு ஸ்பூன் சோம்பு, ரெண்டு பிரிஞ்சி இலையை கட் பண்ணி வச்சுருக்கேன் நான், நாலு கிராம்பு, ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், பட்டை நாலு, கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன். தேவையான இதுக்கு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். நாலு பச்சை மிளகாய். உங்களுக்கு காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த காரமே எங்களுக்கு போதும்னால நான் நாலு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பொடி தேங்காய். தேங்காய் வந்து நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம், அதனால நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் திருவுறது இருந்துச்சுன்னா நீங்கள் திருவி கூட வச்சுக்கலாம். தேங்காய் அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நான் தேங்காய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறேன். இல்லை உங்களுக்கு தேங்காய் நான் அதிகமாக சாப்பிட மாட்டேன்னா நீங்கள் கம்மியாக கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டேஸ்ட் அதிகமாக தான் இருக்கும், ஒன்றும் மாறாது. ஸோ இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சதுக்கப்புறம் கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகினதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டதுக்கப்புறம் நல்லா காஞ்சிச்சான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காயாமல் போட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு கடுகு சீக்கிரம் பொரியாது, எதுவுமே பண்ணாது இல்லைங்களா. ஸோ அதனால் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமாவே நம்ம கடுகு ஆட் பண்ணலாம். கடுகு நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறமா கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பட்டை, லவங்கம், கிராம்பு அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு ஸ்மெல் வரும். நல்ல ஸ்மெல் வந்ததுக்கப்புறமா நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா பூண்டு போட்டு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா தான் அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸ் நம்ம ஆட் பண்ணணும். பூண்டு தான் இதுக்கு மெயினான ஃப்ளேவர் இல்லைங்களா. ஸோ நல்லா அது வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நல்லா பச்சை மிளகாய் போட்டு நல்லா மறுபடியும் ஒரு வாட்டி வதக்கிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள், ஒரு தனி மிளகாய், இல்லை எந்த ஒரு ஸ்பைசஸுமே நான் ஆட் பண்ணலை. ஸோ இது பிளெயினான பால் வாழைக்கானால நான் வந்து வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேனே. ஒரு இது மட்டுமே சேர்த்தாலே உங்களுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இதுவே பார்த்திங்கன்னா சப்பாத்தி, தோசை, சாதம் இந்த மாதிரி எல்லா டிஷ்ஷுக்கும் நம்ம சாப்பிட்லாம். இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா இந்த ரைத்தா இதெல்லாம் வைக்கிறோம் இல்லைங்களா, குஸ்கா அந்த மாதிரி பிளெயினான பிரியாணிலாம் இருக்குது பாருங்கள், அதுக்கு ரொம்ப சைடிஷ்ஷாக வச்சு நல்லா சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இந்த டிஷ்ஷுக்கு மெயினாகவே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் சொன்ன இல்லைங்களா, சின்ன வெங்காயம் இல்லாததுனால பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்க கண்ணாடி பதத்துக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை மாதிரி நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு எதுக்கு உப்பு சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வேகும். ஸோ எந்த டிஷ்ஷுமே பார்த்தீங்கனாலே
நம்ம வந்து ஒரு வாட்டி வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்து போயிடும். ஸோ அதுக்கு தான் உப்பு வந்து மின்கிட்டே சேர்க்குறாங்களே. ஸோ நல்லா வெங்காயம் போட்டு நல்லா வதங்கட்டும், ஒரு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே தான் இருக்கணுமே. இது வந்து பார்த்திங்கன்னா 10 to 15 minutes செஞ்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சரிங்களா, நீங்கள் இன்றைக்கி என்ன டிஷ் செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு குழப்பமாக இருக்கும்ல, டெய்லியும் எப்போ பார்த்தாலும் சாம்பார் ரசம் இந்த மாதிரி தான் நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். ஸோ என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு டிஷ் செஞ்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. நல்லா வதங்கட்டும், நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம நல்லா வதங்கட்டும், வதங்கினதுக்கு அப்புறமா வாழைக்காவை போடணும். நம்ம நல்லா வதங்கட்டுங்க. வாழைக்காவை போடணும், அதில் ஒரு வாழைக்காய் ஃபுல்லாகவே நான் போட்டுட்டேன். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, வாழைக்காய் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சும்மா ஒரு வதக்கு வதக்கினா போதும், ஏன்னா எல்லா அந்த வெங்காயம் இதெல்லாம் ஒன்று சேரணும் இல்லைங்களா. ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒன்று சேர்ந்துட்டக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு மறுபடியும் நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா கிண்டிக்கோங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நல்லா ஒன்று சேர்ந்து போச்சு. இது வந்து ஆக்சுவலி ஒரு தண்ணி ஊற்றி, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 10 to 15 minutes ஊற வேக வைக்கணும். ஸோ சீக்கிரமாக வெந்துடும் இல்லைங்களா வாழைக்காய். 10 to 15 minutes கூட டைம் ஆகாது. ஸோ ஜஸ்ட் ஒரு 5 minutes சீக்கிரமாகவே வெந்துடும். நீங்களே பாருங்கள், வாழைக்காய்னாலே ரொம்ப சீக்கிரம் வேகக்கூடிய ஒரு பொருள் தான். ஸோ இதில் ஆக்சுவலி நிறைய ஹெல்த்தும் கூட இருக்குது. ஸோ நம்ம பூண்டு போட்டிருக்கோம், வாழைக்காயில் இருக்குது. சிலவங்களுக்கு அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் வரும் இல்லைங்களா, வாழைக்காய் சாப்பிட்டா நம்ம இந்த பூண்டு சேர்த்துருக்கனால கேஸ்ட்ரிக்லாம் வராது. நீங்கள் ரொம்ப பயப்படலாம் தேவையில்லை, நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ஒரு வேளையாவது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், சாப்பிட்டு பார்க்கலாம். ஐயோ கேஸ்ட்ரிக் ஆகுமே, என்ன ஆகும், நம்மளால் சாப்பிட முடியாது அப்படிலாம் நீங்கள் ஒரி பண்ணவே தேவையில்லை. அதுக்கு தான் பூண்டு நம்ம நிறையா சேர்க்குறோமே. பூண்டு சேர்த்தால கேஸ்ட்ரிக்கை ரிலீஃப் பண்ணிவிடும். ஸோ இம்யூனிட்டி சிஸ்டமும் இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்க இல்லையா. ஸோ அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா கிண்டிக்கோங்க. ஓகே, கிண்டினதுக்கப்புறமா வந்து நான் ஒரு இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளார் ஊற்றுறேன். ஸோ அந்த பார்த்திங்கன்னா என்ன, நான் முழுகலை, இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா வந்து 1 டம்ளார் தண்ணி ஊற்றுறேன் நான். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், வேகவும் சரி இந்த பதம் கரெக்டாக வரும். பாருங்கள் இப்போ கரெக்டாக இருக்குது, மூழ்கியிருக்க மாதிரி இருக்குது. ஸோ நல்லா ஒரு 5 மினிட்ஸ் சீக்கிரமாகவே வெந்துடும். 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். நீங்கள் ஓப்பன்லேயே வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஸோ அதுக்கு தான் க்ளோஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்றது. ஸோ மூடி போட்டுட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு 5 to 7 minutes போதுங்க, சீக்கிரமாகவே வெந்துடும். நல்லா வேகட்டும் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி அதில் ஊற்றணும் இல்லையா, தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றணும் இல்லையா. அது தேவையான தேங்காயையும் சோம்பையும் எடுத்து நான் மிக்ஸியில் போட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளே இந்த கேப்பில் வேகட்டும், நல்லா வேகிறதுக்கு கேப்பில் நான் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைக்கணுங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு குருமா டேஸ்ட்டில் தான் இருக்குமே. சரி வாங்க நம்ம வெந்துருச்சான்னு பார்ப்போம். அதுக்குள்ளார கொஞ்சம் வேகலை, சொன்ன ரொட்டி நல்லா வேகட்டும் பார்த்திங்கன்னா இன்னும் வேகலை. சரி இன்னொரு ரொட்டி நம்ம மூடி போட்டு ஒரு மறுபடியும் வேக வைக்கலாம், ஒரு 2 மினிட்ஸ் அது வேகும். மறுபடியும் பார்க்கலாம் நம்ம வெந்துருச்சான்ட்டு. ஆக்சுவலி பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் இல்லையா வெந்துருச்சா வேகலையான்னு சொல்லிட்டு.
பார்த்தாவே தெரியுது ஆக்சுவலி நின்றுடுச்சு. ரொம்ப ஈஸியான டிஷ்ங்க, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பைஸியாக கூட வச்சு சாப்பிட்லாம், இல்லைனா பப்படம், இல்லைனா எது வடகம் அது மாதிரி எது கூட வேணாலும் வச்சு நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பாருங்கள், நல்லா பொச பொசன்னு வெந்துடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா, நம்ம தேங்காவும் அந்த சோம்பு அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம அதில் ஊற்றிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இந்த பாருங்கள் நான் அரைச்ச வந்த பேஸ்ட்டு இப்படி தான் நான் ஐஸாக அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்க போகிறோம். ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிறேன். நான் மிக்ஸி ஜாரில் வாஷ் பண்ணதை அப்படியே எடுத்து அதில் ஊற்றிருக்கேன். ஸோ அதை ஊற்றிட்டு உங்களுக்கு திக்கான பதத்தில் வேணும்னா நீங்கள் வந்து நல்லா கெட்டியாகவும் வச்சுக்கலாம், இல்லை நம்ம வந்து கொஞ்சம் சிலவங்க பார்த்திங்கன்னா தண்ணியாக தான் சாப்பிடுவாங்களே அந்த மாதிரி வேணுனாலும் அந்த மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த தண்ணி எடுத்து இந்த மிக்ஸி ஜாரில் வாஷ் பண்ண தண்ணி எடுத்து நான் ஊற்றிட்டேன். ஸோ ஊற்றிட்டு தேங்காய்னால நம்ம வந்து அதிக நேரம் நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது, அதில் இருக்கிற சத்தும் போயிடும் சொல்லுவாங்க. இல்லைன்னா பார்த்திங்கன்னா தேங்காவே பிரிஞ்சு வேற வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதனால் எப்பயுமே வந்து ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு மேலே நம்ம தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் எந்த டிஷ்லையுமே சரி ரொம்ப நாய் கொதிக்க வைக்கவும் கூடாது. தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. உப்பு வந்து கரெக்டாக இல்லைனா நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி எனக்கு பார்த்தீங்கன்னா உப்புலாம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு உப்பு தேவைப்படாது. உங்களுக்கு என்ன மாதிரி பதத்தில் இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போக போக கெட்டி ஆகிடும். உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக வேணும்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து தேங்காய் சோம்பு அதில் 1 ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை நீங்கள் ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதில் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அந்த திக்கான வந்துடும் பதம் வந்துடும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் இன்னும் சாப்பிடும்போது டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இல்லை எங்களுக்கு வந்து இது தண்ணியாக தான் சாப்பிடுவோம்னா அப்படியே விட்டுடுங்க, 1-5 மினிட்ஸில் உங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் போட்டு ரொம்ப இது பண்ணிக்க வேண்டாம். பார்த்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, ரொம்ப நாய் கொதிச்சிச்சின்னா பிரிஞ்சு வேற வந்துடும், அது டேஸ்ட்டும் போயிடும் உங்களுக்கு, தேங்காவோட இதுவும் போயிடும். ஸோ அதனால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து நான் கார்னிஷ்க்காக போட்டுட்டேங்க. நீங்கள் கருவேப்பிலை இருந்தாலும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும். அவ்வளோதாங்க. மூடி க்ளோஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு, ஒரு வாட்டி கிண்டிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. எப்பயுமே வந்து நம்ம செய்கிற டிஷ்ஷு பார்த்திங்கன்னா செஞ்சுட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணி 1-5 மினிட்ஸ் வச்சுட்டு எட்ட வந்துடணும். ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் உப்பு வேறு எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு உறவு சேரும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் க்ளோஸ் பண்ணிவிட்டு 1-5 மினிட்ஸ் வந்து ரிலீஃப் பண்ணிவிட்டு எட்ட வந்ததுக்கப்புறமா தான் நம்ம சர்வ் பண்ணணுமே. அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு, நல்லா கொதிச்சிச்சு, முடிஞ்சிச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ சாதம் போட்டாச்சு, சாதத்து கூட குழம்பு இந்த பால் வாழைக்காவை எடுத்து நான் ஊற்ற போகிறேன். அவ்வளோதாங்க. இதுக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா நான் பப்படம் செஞ்சேன். இன்றைக்கி நான் எந்த சைட் டிஷ்ஷும் செய்யாதனால பப்படம் வச்சு சாப்பிட்டாச்சு. இந்த பால் வாழைக்காவை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட். இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சீக்கிரமாக எப்படி சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நம்ம. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.